கடலைப்பருப்பு வடை செய்ய போகிறோம். இப்போது கடலைப்பருப்பு எடுத்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். 2 வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டேன். சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கடலைப்பருப்பு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், தட்டிட்டு எண்ணெயில் போட போகிறேன். இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வடை கலர் மாறி வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, சூடான கடலைப்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு.